அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய தேதி 28/9/2021 செவ்வாய்க்கிழமை. குவைத்தில் உள்ள முக்கியமான செய்திகளில் ரெண்டு முக்கிய செய்திகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்களுக்காக வேண்டி ஞாபகப்படுத்திக்கிறேன். அதாவது திங்கட்கிழமை நடந்த மீட்டிங்கில் ஏதாவது 60 வயதினர் சம்பந்தமான செய்திகள் வந்திருக்குதா அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ அதனோட முடிவு என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, வரும் நாட்களில் அதை பற்றின முடிவு எடுப்பாங்க, மிக விரைவிலேயே எடுப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிய வருது. ஸோ இன்றைக்கி நியூஸில் ஃபஸ்ட்டு நியூஸ் என்னென்னு பார்த்தோம்னாக்கா, இந்தியாவிலிருந்து பன்னாட்டு விமானங்களுடைய சேவை வந்து மீண்டும் 1 மாதங்களுக்கு தடையை நீட்டிச்சு அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதனுடைய அர்த்தம் வந்து என்னென்னு பார்த்தாக்க, வெளிநாட்டு விமானங்கள்லாம் கொரோனாவுக்கு முன்னாடி எப்படி வந்து போயிட்டு இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்காதே தவிர, இப்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஏர் சுவேதாவாக இருக்கட்டும், ஏர் பபுள்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு மாதத்தினுடைய இறுதியிலையும் இந்த செய்தியை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அடுத்த மாதம் வரைக்கும் நீட்டிப்பு, அடுத்த மாதம் வரைக்கும் நீட்டிப்புன்னு இப்போது 31 அக்டோபர் வரைக்கும் கொரோனா பிரச்சனை இன்னும் நார்மல் ஆகாததுனால நீட்டிச்சு அறிவிச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம சுகாதார அமைச்சர் குவைத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் பாசல் சபா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, பல நாடுகள் இன்னமுமே கொரோனா பிரச்சனையிலிருந்து மீளாத நிலையில் குவைத்து வந்து சில லக்கியான நாடுகளில் குவைத்தும் ஒன்றாக இருக்குது. குவைத்து வந்து கொரோனா பிரச்சனையிலிருந்து கிட்டத்தட்ட முழுமையாக வெளிவந்து நார்மல் லைஃபுக்கு திரும்பிடுச்சு அப்படிங்கிறத ரொம்பவுமே மகிழ்ச்சியாக தெரிவிச்சுக்கிட்டது இல்லாமல், இது வந்துட்டு சில விஷயங்கள் மட்டும் இன்னும் வந்துட்டு தடையில் இருந்துக்கிட்டு இருக்குது, அதுவும் வந்துட்டு இன்னும் கொரோனா குறைஞ்சோன்னா எல்லாமே நார்மல் ஆகிடும். அதுபோக இப்போ வந்துட்டு வேக்சினேஷனுடைய வேலைகள் இன்னமும் சிறப்பாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நாடு வந்துட்டு நார்மல் லைஃபுக்கு திரும்பிடுச்சுங்கிறத மட்டும் சந்தோஷமாக தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டாக்க, 5 வயதிலிருந்து 11-12 வயது வரைக்கும் உள்ள சிறார்களுக்கும் தடுப்பூசி போட வேண்டும், அதற்கான அப்ரூவலுக்காக வேண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்ரூவல் கிடச்சிருச்சுன்னா அவங்களுக்கும் ஊசி போடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஊசிங்கிறது, இந்த கொரோனா தடுப்பூசிங்கிறது எதுக்கு அப்படிங்கிற கான்செப்டே மறந்து போய் எல்லாருமே போட்டாகணும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம மனசில் ஏற்றிட்டோம். அதனால் வந்துட்டு இப்போ இவங்களுக்கும் தடுப்பூசிக்கு உண்டான அங்கீகாரம் கிடச்சோன்னா போட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. தடுப்பூசிங்கிறது வந்துட்டு நோய் தொற்று ஏற்படாமல் இருப்பதற்கு, நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கு தான். ஸ்கூல்லாம் வந்துட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு திறந்து அப்புறமா பெரிய பிள்ளைங்களுக்கு திறக்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக ஆகியிருக்கும், அதனால தான் அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க, அல்லது நோய் தொற்று ஏற்பட்டு அவங்க குணமாக இருக்கணும். ஸோ எப்படி இருந்தாலுமே பெனடாலை தவிர வேறு மாத்திரை கிடையாது. அப்படிங்கும்போது இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்மளால் மெஷர் பண்ணுறலாம் எதுவும் சிஸ்டம் இல்லை. ஸோ எல்லாருக்குமே ஊசி போடணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இந்த வயதினருக்கு அப்ரூவல் கிடச்சோன்னே ஊசி போடப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உங்கள் குழந்தைகளுக்கும் அந்த வயதினருக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா அந்த தடுப்பூசி போடுவதற்குண்டான அழைப்பு வரும்பொழுது போட்டுக்கொள்ளவும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கொள்கிறேன். ஸோ இதான் இன்றைய முக்கிய செய்திகள். இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சந்தேகங்கள் அல்லது என்னை தொடர்பு கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.